எல்லாப்போடும் இறைவனுக்கே உரித்தாகட்டும். அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சில நபி தோழர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க பக்கத்தில் போய் விசாரிக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்ட்டு. அப்போ அந்த தோழர்கள் சொல்கிறாங்க, யாரை சொல்லுறா, நாங்கள் அல்லாஹ்வை புகழ்கிறோம், அல்லாஹ்வை துதிக்கிறோம், ஜிக்ரு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது நல்ல பணி அப்படிங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே சில தோழர்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட போகிறாங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த நபி தோழர்கள் பதில் சொன்னாங்க, யார ரசூலுல்லாஹ், நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை, திருக்குர்ஆன் வசனங்களை தெரியாதவங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்கோம், சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் அப்படிங்கிறாங்க. அது கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களையும் பாராட்டிட்டு, இது மிக நல்ல பணி, நானும் கூட இதற்காக தான் அனுப்பப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவையில் போய் உட்கார்ந்தாங்க. அப்போது நீங்கள் வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்திலும் நல்ல பணி தான் நடக்குது. இங்கே இறைவனை துதித்து கொண்டிருக்கின்றார்கள், இதுவும் நல்ல பணி தான். அங்கே திருக்குறானை ஓதிக்கிட்டு ஓதி கொடுத்துட்ருக்குறாங்க, அதுவும் நல்ல பணி தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, எதுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்கன்னா, திருக்குறான் ஓதப்படுகின்ற இடத்திற்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹைருக்கும் மந்த அல்லமல் குர்ஆன அல்லமகு, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா, யார் குர்ஆனை கற்றுக்கொண்டு பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர். நம்மளுடைய மதிப்பீடு என்பது வேறங்க. நம்ம வந்து யாரை சிறந்தவரும் பார்ப்போமா, யார் செல்வந்தராக இருக்கிறாரோ, அல்லது யார் படித்தவராக இருக்கிறாரோ, யார் ஒரு விலை உயர்ந்த காரில் வருகிறாரோ, யார் வந்து ஒரு பகட்டான ஆடை அணிந்திருக்கின்றாரோ, யார் இடத்துலே ரொம்ப காஸ்ட்லியான மொபைல் கம்ப்யூட்டர்லாம் இருக்குதோ, அவங்க உயர்ந்த மனிதர்கள், அவங்க சிறந்த மனிதர்கள் அப்படின்னு நம்ம வந்து கருதுறோம் இல்லைங்களா. ஆனால் நபிகள் நாயகம் அவருடைய பார்வையே வேறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒன்று குர்ஆனை கற்றுக்கணும், அல்லது குர்ஆனை கற்றுக் கொடுக்கணும், அந்த ரெண்டுல என்ன செய்யணும், நீங்கள் ஏதாவது ஒரு அணியில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, எந்த உள்ளத்திலே திருக்குர்ஆன் இல்லையோ அது பாழடைந்த இல்லம் அப்படிங்கிறாங்க. அப்போது உயிரான ஒரு உள்ளம் உங்களுக்கு வேணும்னா அங்கே திருக்குறானுடைய சில பகுதிகளாவது என்ன செய்யணும், மனப்பாடமாக இருக்கணும், சில பகுதிகளாவது அங்கே இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அது பாலடைஞ்சு போன இடம். அப்போ பாலடைஞ்சு போன இடத்துல என்ன இருக்கும், பாலடைஞ்சு போன இடத்துல வந்து கெட்டவை தான் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து நல்லது இருக்காது. ஆக அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஊக்கப்படுத்தினார்கள், உங்கள் இல்லங்களை திருக்குர்ஆன் ஓதுவதன் மூலமாக சிறப்பாக்கி கொள்ளுங்கள், அழகாக்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் சில அத்தியாயங்களை கூட சொல்லி காட்டுறாங்க. அதாவது எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ, எந்த வீட்டிலே சூரத்துல் ஆலே இம்ரான் ஓதப்படுகிறதோ, அங்கிருந்து ஷைத்தான் இருக்க மாட்டான், அங்கிருந்து ஷைத்தான் என்ன பண்ணுவான், ஓடி விரண்டு ஓடி விடுவான் அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அருமையானவர்களே, அந்த மாதிரி திருக்குர்ஆனை அவர்கள் ஏற்றுக்கொண்டதுனால தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றம் வந்தது. அந்த குர்ஆனுடைய கருத்துக்களை அவங்கள உள்வாங்கியதன் காரணமாக மிகப்பெரிய மாற்றம் வந்தது. எந்த அளவுக்குன்னா, தங்கள் சொத்துக்களையே கூட கொண்டு வந்து அர்ப்பணித்தார்கள், தங்கள் உயிர்களையே கொண்டு வந்து அர்ப்பணித்தார்கள், எல்லா விதமான தொழில்களையும் அவர்கள் தாங்கினார்கள். எவ்வளோ பெரிய ஆசை வார்த்தை இருந்தாலும் கூட அதற்கெல்லாம் மயங்கி விடாமல் அந்த கொள்கையில் உறுதியாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி தொடர்ந்து தொல்லைகள் கொடுக்கப்பட்டும் கூட அதெல்லாம் தூண்டு விடாமல் அவர்கள் கொள்கை குன்றாக நின்றதை பார்க்கின்றோம். அப்போ இந்த மாதிரி நிற்பதற்கு எதனால் அப்படி முடிஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ரகசியங்க என்னென்னா, அவங்க திருக்குர்ஆனை விளங்கிட்டாங்க, அவங்க திருக்குர்ஆனை புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க அதன் அடிப்படையில் தன்னுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் குர்ஆனை ஓதுகின்றோம், குர்ஆன் ஓதுவதை கேட்கின்றோம், ஆனால் அதனை புரிந்து கொண்டோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ குர்ஆனை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, அந்த மொழிபெயர்ப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும், அதை பற்றி நாம் ஆராய வேண்டும். இதை பாருங்களேன், இந்த திருக்குர்ஆன் தன்னை பற்றி என்ன தெரியுமா கூறுகிறது, أفلا يتدبرون القرآن أم على قلوب أقفالها. இவர்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா, அல்லது அவர்களின் இதயங்கள் மீது பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கின்றனவா? அன்புக்குரியர்களே,
பார்த்தீர்களா திருக்குரான் ஒரு கேள்வி கேட்கிறது அஃபலா எத தப்பருனல் குரான் அம்மலா குலுபி நக்ஃபாலுகா நீங்கள் இந்த குரானை சிந்திக்கிறது இல்லையா உங்கள் உள்ளத்தில் பூட்டா போட்டு பூட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்குறான் இறைவனை கேட்குறான் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒரு ஆழமான கேள்வியை நமக்கு முன்னால் வைக்கிறது அப்போ நீங்கள் திருக்குறானை வெறுமனே ஓதனா மட்டும் போதாதுங்க வெறுமனே கேட்டால் மட்டும் போதாது அப்போ சிந்திக்கணும் அப்படின்னா சிந்திக்கிற செய்தி எப்போ வரும் குரானை நான் விளங்கி கொள்ள வேண்டும் இல்லையா விளங்கினதுக்கு அப்புறம் தான் சிந்திக்கும் எங்க ஒரு பொருள் என்னன்னே தெரியாமல் எப்படி அதை பற்றி யோசிப்போம் அப்போ ஒரு பொருளை பார்க்கணும் ஒரு பொருளை நம்ம அதை தெரியணும் ஒரு பொருளை நம்ம புரியணும் அப்போ புரிஞ்சதுக்கப்புறம் தானே வந்து நம்ம வந்து சிந்திக்க முடியும் அப்போ எத்த தம்பருணல் குரான் அம்மலா குலுபி நக்ஃபாலுக அப்படின்னு திருக்குரான் கேள்வி கேட்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் உள்ளத்தில் பூட்டு போட்டிருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்குறானா அப்போ என்ன அர்த்தம் அருமையானவர்களே நாம் திருக்குறானை ஓதுவதோடு மட்டும் நிறுத்திவிடக்கூடாது திருக்குறானை படிப்பதோடு மட்டும் நிறுத்திவிடக்கூடாது இனிய கிராத்துகளை கேட்பதனால் மட்டுமே நாம் திருப்தி விட்டு விடக்கூடாது மாறாக அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பாருங்கள் நம்ம எவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோமா இல்லைங்களா எத்தனையோ மொழிகளை கற்றுக்கிறோம் எவ்வளோ வியாபார நுட்பங்கள்லாம் கற்றுக்கிறோம் அப்போ யாருமே சொல்லாமல் செய்கிறோம் ஆனால் இந்த திருக்குறான் நம்முடைய இம்மை வாழ்க்கையும் உயர்த்துவதற்காக வந்த குரான் நம்முடைய மறுமை வாழ்க்கையும் உயர்த்துவதற்காக சிறப்பாக்குவதற்காக வந்த குரானை நான் விளங்கி கொள்ள வேண்டும் தானே இந்த நிகழ்ச்சி கூட அதனுடைய ஒரு பகுதி தாங்க ஆக அருமையானவர்களே திருக்குறானை அதிகமாக ஓதுவோம் அதனை புரிந்து கொள்வோம் அதை பற்றி சிந்திப்போம் திருக்குறானுடைய அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் ஆக திருக்குறானுடைய அடிப்படையிலே சிந்திக்கக்கூடிய மக்களாக வாழக்கூடிய மக்களாக வாழும் பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் தருவானாக இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க